அனைவருக்கும் வணக்கம். தி கிரேட் தமிழ் கிச்சன், நான் உங்கள் ராஜி. ரசிக்கும் மனம் இருந்தால் எல்லாமே அழகாக தெரியும். நம்ம கிச்சன்ல இன்னைக்கு சிக்கன் சால்னா எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் சால்னா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் இங்க நான் லிஸ்ட்லயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன், அங்கேயும் போய் பார்த்துக்கோங்க. சிக்கன் சால்னா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்கிரீடியன்ஸை வறுத்து பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை நான் ஆட் பண்ணுறேன். வறுத்து அரைக்கிறதுக்காக ரொம்ப எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. வறுத்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்த ஹாஃப் அரை இன்ச் பட்டை, ரெண்டு லவங்கம், ரெண்டு ஏலக்காய், ஒரு கல்பாசியை எடுத்து அதை நான் பூ போல உதிர்த்து வச்சிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஏலக்காய், அதை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மற்ற இன்கிரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஹாஃப் டீஸ்பூன் சீரகம், ஹாஃப் டீஸ்பூன் மிளகு, ஹாஃப் டீஸ்பூன் கசகசா, ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் மட்டும் ஏன் நம்ம வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃப்ளேவருக்காக கொடுக்குறோம். இந்த சால்னா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மூணு மிளகாய் வத்தல ஆட் பண்ணுறோம். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் இன்றைக்கி காரமாக வைக்கிறதா இருந்தால் மூணு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ரெண்டு நீங்கள் போட்டுக்கலாம். மிளகாய் வத்தல் கருக விடாமல் வறுக்கணும். கருகிச்சின்னா அந்த சால்னா ஒரு டேஸ்ட்டே மாறிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆறு முந்திரி பருப்பையும் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த அரை கப் தேங்காய், இந்த தேங்காயையும் சேர்த்து இதில் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். இப்போ வறுத்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை நம்ம இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம வறுத்து அரைச்சி வச்ச இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கையில் பேஸ்டாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிக்கன் சால்னா பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போது அதே கடாயில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, இப்போ தாளிக்கிறதுக்கு நான் 3 கிராம்பு 1/4 இன்ச் பட்டை, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி 3 வரமிளகாய் வச்சு அரைச்சிருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க. குழந்தைங்களுக்கு காரம் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் 1 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நான் அந்த 3 கிராம்பு 1/4 இன்ச் பட்டை, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வதங்கணும். நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டிருந்த பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப சின்ன வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கணும். கண்ணாடி போல இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை நான் ஆட் பண்ணுறேன். வழக்கம் போல நான் தட்டி தான் வச்சுருக்கேன். தட்டி வைக்கும் போது, தட்டி நம்ம சாப்பாடில் ஆட் பண்ணும்போது அதோட இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் தனியாக தெரியும்.
இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி தக்காளி நான் சிறுசு ரொம்ப சின்ன தக்காளி நான் மூணு ஆட் பண்ணிருக்கேன் பெருசா இருந்துச்சுனா நீங்க ஒன்றரை ஆட் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி வதங்கிறதுக்காக இப்போ நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு எப்பவுமே கொஞ்சமாவே ஆட் பண்ணுங்க பத்தலனா கூட போட்டுக்கலாம் நிறைய ஆயிடுச்சுனா அப்புறம் பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிடும் தக்காளி வதங்கிறதுக்காக சீக்கிரம் சீக்கிரம் வதங்கணும் அப்படினா ஒரு மூடி போட்டு சீக்கிரம் மூடி வச்சிட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் மூடி போட்டு தக்காளியை வேக வச்சிரலாம் மூடி போட்டு வேக வச்ச தக்காளி இப்ப நல்லா வதங்கி இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல ஒன்னு ரெண்டு வதங்கிடுச்சு வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இதல ஆட் பண்றேன் 1/2 டீஸ்பூன் chili powder 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிற மல்லித்தூள் இதல ஆட் பண்ணிட்டேன் இந்த மசாலா மூணும் mix ஆகற வரைக்கும் வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக விடணும் அந்த எண்ணெயோட மசால் பொடி எல்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிரலாம் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி போட்டேன் அப்படியே நிப்பாட்டிராம எடுத்து கிண்டி விடுங்க வதக்கி வதக்கி விடுங்க இல்லனா அடியில பிடிச்சிரும் நம்ம வதக்கி விட்ட மசால் பொடி எல்லாம் நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கன் இப்போ நான் இந்த மசால் பொடி இல்ல சிக்கனை ஆட் பண்றேன் 1/2 கிலோ சிக்கன்ங்க 1/2 கிலோ சிக்கனுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்கிரிடியன்ஸ் கரெக்ட்டா இருக்கும் நீங்க வீட்ல இதே மாதிரி சேம் குவாண்டிட்டிய ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் மசாலாவோட ஒன்னு ஒட்டற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க சிக்கன் போட்டு வதக்கி விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த சிக்கனோட அந்த மசால் பொடி எல்லாம் அப்சர்வ் ஆகணும் அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு வேக விடலாம் பாருங்க நம்ம மசாலாவோட சிக்கன் எல்லாம் மிங்கிள் ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சோம்ல வறுத்து அரைச்சு வச்ச சீரகம் மிளகு கசகசா பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் பெருஞ்சீரகம் அதெல்லாம் இப்போ நம்ம ஆட் பண்றோம் அந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச மிக்ஸி ஜார்ல தண்ணி ஊத்தி அந்த தண்ணி இதல ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் சால்னா சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் மீடியமா செமி கிரேவியா இருக்கலாம் தவறுதலாம் தண்ணியாவும் பிடிக்கும் நான் இப்ப கொஞ்சம் தண்ணியா தான் வைக்க போறேன் நம்ம தேங்காவோட முந்திரி பருப்பு சேர்த்து ஆட் பண்ணிருக்கோம் முந்திரி பருப்பு கசகசாவும் எப்பவுமே எந்த ஒரு கிரேவிக்குமே வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும் அந்த திக்னஸ் நிறைய தெரியக்கூடாது தண்ணியா வேணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நம்ம அரைச்சு வச்ச மிக்சி ஜார் இருக்குல்ல அதுல தண்ணி ஊத்துறதோட பத்தாம இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு தண்ணியா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு டம்ளர் பெரிய டம்ளர் அளவு தண்ணி ஊத்தி ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நான் தண்ணி எடுத்து வச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம சிக்கன் வெந்து வந்துருச்சுன்னா நம்மளோட சிக்கன் சால்னா ரெடி ஆயிடும் தண்ணி எல்லாம் ஆட் பண்ணக்கு அப்புறம் இந்த சிக்கனை மூடி வச்சிடணும் மூடி வச்சு ஒரு 10 இல்லை 20 நிமிஷம் நல்லா வேகணும் சிக்கன் வந்து ஈஸியா வெந்துடும் 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் போதுமானது குக்கர்ல வச்சீங்கன்னா நீங்க 2 விசில்ல வச்சா போதும் ரொம்ப விசில் விட்டீங்கன்னா சிக்கன் அப்படியே நூல் நூலா பிரிஞ்சு வந்துடும் ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் வதக்கும் போது தக்காளி வதக்கும் போது தான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்பை ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அதை எடுத்து ஓபன் பண்ணி கிளறி விடுங்க பாருங்க நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் ஊற்றணும் அது லைட்டாக பிரிஞ்சு மேலே வருது
இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சினா அந்த சிக்கன் நல்லா பாயில் ஆயிடும். நமக்கு சிக்கன் சால்னா ரெடி ஆயிடும். நம்ம சிக்கன் சால்னா வேக வச்சு ஒரு 20 நிமிஷம் கரெக்ட்டா ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போறேன். ரொம்ப திக் கிரேவியா வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா, நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா திக் கிரேவி ஆகிடும். எனக்கு இன்றைக்கி இந்த கன்சிஸ்டன்சி போதும், அதனால் நான் அந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த ஹாஃப் கப் கொத்தமல்லி புதினா ரெண்டுமே ஈக்குவல் அளவு எடுத்து வச்ச கொத்தமல்லி அண்ட் புதினா ஹாஃப் கப் இது ரெண்டையுமே இப்போ நான் தூவி விட்டால் எனக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் சால்னா ரெடி. எண்ணங்கள் அழகானால் வண்ணங்கள் அழகாக தெரியும். அதுபோலத்தான் சில மனிதர் எண்ணங்கள் அழகாக தெரிந்தால் நாம் பார்க்கின்ற எல்லாமே நமக்கு அழகாகவே தெரியும். நன்றி, வணக்கம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தி கிரேட் தமிழ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.